விவேக் சார் ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தலை சிறந்த ஒரு ஹியூமானிட்டேரியன், ஒரு நகைச்சுவை நடிகனா மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எத்தனையோ விஷயங்கள் மக்கள்னால் பணிகள் செய்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. எனக்கு தாராள பிரபு படம் மூலமாக அவருக்குள்ள பழனிந்த சில நாட்கள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஆழ்ந்த சுகத்தில் இருக்கும். ஒரு ரசிகனாகவும் சரி, அவருடைய சக கலைஞனாகவும் ஒரு தம்பியாகவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. படம் ஷூட்டிங் வந்து நல்ல பணிகளாக இருக்கட்டும், ஹெல்த் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கான்ஷியஸாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இங்கே அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. முக்கியமாக அந்த மரக்கன்றுகள் நடந்ததை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னுடைய பிறந்தநாள் அப்போது சார் தான் வந்து அதை ஆரம்பித்து வச்சார். எப்போவுமே சொல் நான் அந்த வருஷம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா வருஷமும் நீங்கள் தான் சார் வந்து எனக்கு அதை பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் இல்லைனாலும் நிச்சயமாக அவர் அவருடைய மரங்களும் சரி, அவருடைய நகைச்சுவையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த தமிழ் மக்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய நல்ல விருந்துகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவிச்சேன். நன்றி.